அமெரிக்க நாட்டிலிருந்து விண்வெளி ஆராய்ச்சிக்காக சுனித்ரா வில்லியம் என்ற ஒரு பெண்மணி அண்டங்களையும் கடந்து விண்வெளிக்கு சென்று விட்டாள். அங்கிருந்து மண்ணை நோக்கி பார்க்கின்றாள். முழு மண் உலகமும் டாக், இருள். இருளுக்குள்ளே சிக்கி இருக்கின்ற உலகத்தில் இரண்டு ஒளி கிளம்புகிறது. தன்னுடைய டெலிஸ்கோப் மூலமாக ஒளி கிளம்பிய இடத்தை பார்த்தபோது அது ஹரமைனி ஷெரீஃபை, கௌபாவும் ரசூலுல்லாவின் ரவுதாவும். ஷேஃபாக மன்னகத்தை நோக்கி வந்தாள். அமெரிக்காவில் வந்ததும் இதை எஸ்எம்எஸ் மூலமாக அனைவருக்கும் கொடுத்தாள். உலகத்திலே சத்திய மார்க்கம் இஸ்லாம். அல்லாவின் வல்லமையை விண்வெளியிலிருந்து பார்த்தேன், விண்வெளியிலிருந்து பார்த்தேன். முழு உலகமே இருட்டு, இரண்டு வெளிச்சம் மாத்திரமே மண்ணில் இருக்கிறது. அந்த இரண்டு வெளிச்சமும் அல்லாவின் கர்பாவும் ரசூலுல்லாஹ் அடங்கி இருக்கின்ற பொன்னான மதீனா முனவ்வரே. இந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள் வில்லியம்ஸ் விட மோசமா போயிட்டது. அன்று விண்வெளிக்கு சென்றவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். அப்போது நான் மதரசாவில் கற்றுக்கொள்கின்ற சிறிய மாணவன். அன்று தினகரன் பத்திரிகையில் பார்த்தது அந்த வரிகள் இன்னும் என் நெஞ்சிலே அலைமோதுகிறது. நீல் ஆம்ஸ்ட்ராங்கிடம் கேட்டார்கள், நீ எப்படி விண்வெளி போனாய், நீ எப்படி விண்வெளி போனாய்? அதுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் கொடுத்திருந்தார், குர்ஆனின் நிழலிலே சென்றேன். என்னடா இது, குர்ஆனின் நிழலிலே சென்றன் சொல்கிறாய்? ஆம். நாம் விஞ்ஞானிகள், எம்முடைய விஞ்ஞான துறைக்கு குர்ஆன் மெருகூட்டியது, புஷ் பண்ணினது, பேக் பண்ணது. என்னது குர்ஆனிலே ஒரு வசனம், யா மஷரல் ஜின்னி வல் இன்சி இனிஸ்ததாது மன் தம்ஃது மின் அத்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபம்ஃது லா தம்ஃதுன இல்லா பி சுல்தான். அந்த வசனங்கள் அன்று பத்திரிகையில் இருந்தது இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்ன அர்த்தம்? குர்ஆனிலே ஆண்டவன் அல்லாஹ் சொல்லுகிறான், மனு ஜின் வர்க்கத்தினர்களே, மனு ஜின் வர்க்கத்தினர்களே, இனிஸ்ததாதும் அந்தம் புது மின் அக்தாரி சமாவாத்தி வல்லர், வானத்தின் பூமியின் மண்டலங்களை தாண்டி செல்ல முடியுமாக இருந்தால் ஃபன் புது யூ கேன் கோ, போங்கோண்டா. அதுட அர்த்தம், அதுட அர்த்தம் ட்ரை பண்ணி பாருங்க, ஏலாம இல்லைன்ற அர்த்தம். அதை வைத்து நாங்கள் முயற்சி செய்துதான் சந்திர மண்டலத்தை அடைந்தோம் சொன்னான். அப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கட சில பேர் அது எப்படி ஏலும், அது எப்படி ஏலும், அப்ப எப்படி நாங்க புறப்பாக்குறோம், அது போய் அது போய் நம்ப ஏலாம்னா அடையாம குர்ஆன் ஆயத்தை வச்சு போயிருக்காண்டா சந்திர மண்டலத்துக்கு. சரி, ஒரு எல்லைக்கு மேலே போக முயற்சி செய்தும் ஏலாம போன நேரம் கிடைச்ச கல்லையும் மண்ணையும் அள்ளிட்டு வந்தாரு. அப்படித்தானே நீல் ஆம்ஸ்ட்ராங்? ஏன் போகவில்லை என்று கேட்டதற்கு அந்த வசனத்தின் இறுதியில் ஆண்டவன் சொல்லுகின்றான், லா தம்ஃதுன இல்லா பி சுல்தான், மாட்சிமையும் வல்லமையும் நிறைந்த அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு எல்லையை அடைய முடியாது என்று சொன்னானே, அது சரியாயிருந்துச்சு. நாங்க ட்ரை பண்ணோம், ஒரு லிமிட் வரைக்கும் தான் போனோம், அதுக்கு அங்கிட்டு ட்ரை பண்ணும் எங்களால் பெய்து கொள்ளேலா. அப்போது நான் குர்ஆனை நம்பினேன்னு சொன்னான்.